காவல்துறையினர் மீதான குற்றச்சாட்டுகள் சமீப நாட்களில் அதிகமாக உள்ளதாகவும் இதனை பொறுத்துக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது காவலர் குடியிருப்பு ஒன்றில் ஒதுக்கப்பட்ட வீட்டை காலி செய்யும்படி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அனுப்பப்பட்ட நோட்டீஸை எதிர்த்து காவல்துறையினை சேர்ந்த மாணிக்கவேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் வழக்கை சுப்பிரமணியம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இடத்தை காலி செய்யுமாறு உத்தரவிட்டு அதை உயர்நீதிமன்றம் உறுதி செய்த பிறகும் இந்த ஆண்டுதான் இடத்தை காலி செய்திருப்பதாகவும் அதன் காரணமாக அவர் மீது இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் விளக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார் மக்கள் மதியில் காவல்துறை மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் உயர் அதிகாரிகளின் அதிகாரப்பூர்வ வாகனங்களிலேயே கருப்பு பிலிம் பயன்படுத்துவது காவல்துறை பெயரை அவர்களது வாகனங்களில் தவறாக பயன்படுத்துவது தங்கள் வீடுகளில் ஆர்டரில் என்ற பெயரில் காவல்துறையினரை துஷ்பிரயோகம் செய்வது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் மக்களிடையே உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் போன்ற குற்றச்சாட்டுகள் சமீப நாட்களில் அதிகமாக உள்ளதாகவும் இவற்றை பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும் இவை சீரழிக்கும் மற்றும் அரசலமைப்புக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்துள்ளார் காவல்துறையினர் அதிக துஷ்ப துஷ்பிரயோகம் செய்வதில் அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அரசு அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வடக்கு விசாரணையை ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி